கணக்கு முதலாம் வகுப்பு பருவம் மூன்றில் உருளுதல் மற்றும் சறுக்குதல் பார்க்கலாம். இதில் வளைவான பொருட்களை முதல்ல எடுத்துக்கிடுவோம். பந்து, நொங்கு, கொய்யாப்பழம், இந்த மூன்று பொருட்களையும் நம்ம வந்து சறுக்கு பலகையிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சறுக்க செய்ய போகிறோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பந்து என்ன ஆகுது, அப்படியே உருண்டு கீழே வருது. அதே மாதிரி நொங்கு எடுத்துக்கிடுவோம், நொங்கு என்ன செய்யுது, உருண்டு கீழே வருது. கொய்யாப்பழம் எடுத்துக்கிடுவோம், கொய்யாப்பழம் என்ன செய்யுது, அப்படியே உருண்டு கீழே வருது. அப்போ சறுக்கு பலகையில் வளைவான பொருட்கள் உருளும். அடுத்து தட்டையான பொருட்களை எடுத்துக்கலாம், அளவுகோல், ரப்பர், புத்தகம், மூன்று பொருளை எடுத்துக்கிடுவோம், மூன்றுமே தட்டையான பொருட்கள். இப்போ வந்து சறுக்கு பலகையிலேருந்து நம்ம மேலிருந்து கீழே விடுவோம், என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அளவுகோல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நல்லா அளவுகோல் அப்படியே சறுக்கு கீழே வருது, அதாவது தட்டையான பொருள். அடுத்து அளிப்பான் எடுத்துக்கிடுவோம், அதுவும் தட்டையான பொருள், அது மேலே விட்டோம் என்ன ஆகுது, அப்படியே சறுக்கி கீழே வருது. அடுத்து புத்தகம் எடுத்துக்கிடுவோம், புத்தகம் ஒரு தட்டையான பொருள், அதுவும் சறுக்கி கீழே வருகிறது. அப்போ சறுக்கு பலகையில் தட்டையான பொருட்கள் சறுக்கும். அடுத்து வளைவு மற்றும் தட்டையான பொருட்களை எடுத்துக்கிடுவோம், வளையம், டின்னு, டயர் மூணையும் எடுத்துக்கிடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வளையத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சறுக்கு பலகையிலேருந்து சறுக வைக்கிறோம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்படியே சறுகி கீழே வந்துருச்சு. இது உருண்டு அப்படியே என்ன செய்யுது, கீழே வருது. டின் பாருங்கள், சறுகி அப்படியே உருண்டு கீழே வருது. அதோ டயரையும் பாருங்கள், அப்படியே உருண்டு கீழே வருது. அப்போ வளைவு மற்றும் தட்டை ஆகிய தன்மைகளை கொண்ட பொருட்கள் சறுக்கு பலகையில் அதன் தன்மைக்கு ஏற்ப உருளவோ அல்லது சறுக்கவோ செய்யும்.